தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. திருப்பாடல்கள் 46:1. God is our refuge and strength, an ever present help in trouble. Psalms chapter 46:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவ விளைவுகளால் நமக்கு எதிராக புறப்பட்ட நரகத்தீயினின்றும் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். அது எப்படி? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இறுதியில் நியாயந்தீர்க்கப்பட்டு முடிவில்லா வேதனையுள்ள என்றென்றும் தீ எரிந்து கொண்டிருக்கும் நரகத்தில் தள்ளப்பட வேண்டும். இதுவே மனிதனுக்கு ஏற்பட்ட தீர்ப்பாயிருந்தது. ஆனால் தேவனோ நம்மில் மிகவும் இரக்கமுள்ளவராய் காணப்படுகிறார். நம்மை பாவ சாபத்தினின்றும் கொடிய நரகாக்கினையில் இருந்தும் விடுவிக்கும்படியாக இயேசு என்னும் நாமத்தில் இவ்வுலகில் வந்து பிறந்தார். முறையாக நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசுதாமே தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானார். இதை ஒரு மனிதன் ஏற்று இயேசுவண்டை வரும்போது தீமையினின்று காக்கப்படுவது மட்டுமல்ல, கூடவே இளைப்பாறுதலையும் இயேசு தருகிறார். இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இன்றே இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் கொடுக்கும் இந்த அருமையான இலவசமான இளைப்பாறுதலை ஏற்றுக்கொள்ளாதபடி நமக்காக தமது சரீரத்தில் கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார், பாடுகளை சகித்தார் என்பதை விசுவாசியாத ஒரு கூட்ட ஜனம் தங்களை தாங்களே சங்கிலிகளால் அடித்து கொண்டு, இரத்தம் வருமறை தங்களை துன்புறுத்தி கொண்டு, தங்கள் முதுகுகளில் கம்பிகளை மாட்டிக்கொண்டு, ரதங்களை இழுத்து பாடுகளை சுமந்து, அப்படியாவது தங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் உடலை வருத்தி இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்கனவே அவற்றை சுமந்து தீர்த்த தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பாவம் இல்லாத இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, இரட்சிப்பு நமக்கு அருளப்படுகிறது. கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் சமீபத்தில் என்னிடம், நீ நரகத்திற்கா பரலோகத்திற்கா எங்கு செல்ல போகிறாய் என்று கேட்டார். நான் உறுதியாக நிச்சயமாக நான் பரலோகத்திற்கு தான் செல்வேன் என்று கூறினேன். அதற்கு அவர், என்ன உன் கடவுள் உன்னிடம் அப்படி சொன்னாரா என்று கேட்டார். நான் அதற்கு, நான் இரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் நரகத்திற்கு செல்ல மாட்டேன் என்றேன். எனக்கு புரியவில்லை, இரட்சிப்பு என்றால் என்ன என்று கேட்டார். நான் அவரிடம், இரட்சிப்பு என்றால் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியால் இரட்சிக்கப்பட்டேன், ஆகையால் நான் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல மாட்டேன், பரலோகத்திற்கு தான் செல்வேன் என்று உறுதியுடன் கூறினேன். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கடந்து போய்விட்டார். கூட வேலை செய்யும் மற்றவர்கள், நீ எப்படி அப்படி உறுதியாய் சொல்ல முடியும், நீ பரலோகத்திற்கு செல்வாய் என்று எங்களால் அப்படி நிச்சயமாக கூற முடியாது என்று சொன்னார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்களே. நான் கூறினேன், நம்முடைய கிரியைகளோ நம்முடைய எந்த செயல்களும் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும் என்று அழுத்தமாக கூறினேன். கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் இன்னும் இரட்சிப்பை குறித்து அறியாத அந்த கூட்டத்தினருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தவாறே என் வேலையை தொடர்ந்தேன். கிறிஸ்தவர்களாயிருந்தும் கிறிஸ்துவின் இரட்சிப்பை அறியாத கூட்டம் உண்டு. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்து அவருடைய இரட்சிப்பை அறியாத மக்கள் ஏராளமாயுண்டு. கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கும் இந்த நாட்களில் இந்த மக்களும் இரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களில் அநேகர் கிறிஸ்துவை அறியவில்லையே. நாம் சும்மா நான் மட்டும் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று திருப்தியோடு வாழ்ந்து விட முடியுமா? கூட வேலை செய்கிறவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டுமே என்று பெருமூச்சுகளோடு கர்த்தரிடம் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை இரட்சிப்பார், அவர்களையும் கிருபையாக ஏற்றுக்கொள்வார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைய இரட்சணிய நாள். இன்றே நாங்கள் எங்கள் தீமையான வழிகளினின்று விலகி எங்கள் ஆத்துமாவை பாதாளத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட கிருபை செய்யும். ஆமீன்.